வெல்கம் டு சர்சு சமையல். நானே நான் தாங்க. பாருங்கள் நான் எப்படி இருந்தேன். ஸ்டார்டிங்கில் நான் யூடியூபுக்கு வந்த புதுசில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் தான் வந்தேங்க. நான் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கல. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. நிறைய பேர் நிறைய வீடியோஸில் நீங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு கேட்குறீங்க. அதனால் சரி ஒரு வீடியோவாகவே கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறேங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அப்படியே எனக்கு வந்து முடியும் வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. எனக்கு எங்கள் குட்டி பாப்பா, அதாவது ஆதிரா பாப்பா பிறந்தப்ப அவளுக்கு ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் நம்ம என்ன கஷ்டம் வந்தாலுமே நம்ம வந்து இறைவன் காலத்தான் பிடிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நானும் வந்து சாமியை வேண்டிட்டு முடியெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் அவளை வந்து கோயம்புத்தூர் குப்சாமி நாயுடில் கொண்டு போய் ஒரு 15 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். நார்மலாகி வந்துட்டா. இறைவன் வந்து எங்களுக்கு கருணை புரிஞ்சிட்டார். அவளுக்காக நான் வந்து வேண்டிக்கிட்டு தான் நான் வந்து முடியெடுத்துட்டேங்க. எங்கள் ஊரில் அம்மா வீட்டு ஊரில் காளியம்மன் கோவிலில் நான் வேண்டிக்கிட்டு முடியெடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல், அதாவது அந்த முடி வளர ஆரம்பித்த சமயந்தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன். அதனால் வந்து என்னோடய ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த நிலமையில தான் நான் வந்தேன். அப்படியே ஒரு குருட்டு தைரியத்தில் தாங்க ஆரம்பித்தேன். குருட்டு தைரியம் அப்படிங்கிறத விட நமக்கு தெரிஞ்சதை 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் மனசில் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு எப்படி பண்ணணும் என்ன எதுவுமே தெரியாது. நான் எந்த வீடியோவையும் ரெஃபர் பண்ணியும் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே நான் சமையல் அப்படிங்கிற பேரில் வந்து வீட்டில் எப்படி செய்கிறனோ அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்புறம் போக போக தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நம்ம யாருமே ஆரம்பத்துலேயே எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றது இல்லைங்களா, இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி ஒன்று ஒன்றும் நான் பார்த்து பார்த்து தான் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப நாட்களில் நான் வீடியோகிராஃபர் வச்சு தாங்க நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்றுமே தெரியாதவங்க தெரியாமையே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லைங்க. அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கிறது நல்ல விஷயம் தானேங்க. நான் அப்படி தான் பெருமைப்படுவேன் எல்லாரும் பார்த்தோம். எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து 0 knowledge தான் இருந்தேன். நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி 0 knowledge தான் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்னோடய வீடியோவை நானே எடுத்து நானே எடிட் பண்ணி எல்லாமே பண்ணுற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். நிறைய மீடியாக்கள் என்னை அணுகி என்னை வந்து கௌரவிச்சு, ஆசை டிவியிலேருந்து நிறைய பேர் வந்து என்னை கௌரவிச்சு எனக்கு அவார்டும் கொடுத்ததெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு வந்து என்னுடைய தனி திறமையும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி இருக்கிறவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்து இந்தளவுக்கு நான் பண்ணவே முடியாதுங்க. அதனால் நீங்களுமே சரி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்த காரியத்திலேருந்து நீங்கள் பின் வாங்காதீங்க. முன் வச்ச காலை பின் வாங்காதீங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. அந்த லட்சியம் வெற்றி அடையும் வரை நம்ம வந்து பொறுமையாக தாங்க காத்திருக்கணும். நான் என்னுடைய லட்சியம் வெற்றி அடைகிறதுக்கு இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ 7 வருஷம் முடிய போகுதுங்க. இந்த தருணத்தில் தான் எனக்கு வந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நான் ரீச் ஆகியிருக்கேன். ஸ்டார்டிங்லாம் எனக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க என்ன எதையுமே நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய கமெண்ட்ஸுக்கு கூட எங்கள் பொண்ணு தான் என் ரிப்ளை கொடுப்பா. எனக்கு கமெண்ட்டுக்கு கூட ரிப்ளை எல்லாம் கொடுக்க தெரியாதுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து தான் நான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கறது எல்லாமே கற்றுக்கிட்டேன். பொண்ணும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் யூடியூபுக்கு வந்து இப்போ இந்தளவுக்கு நான் யூடியூப் சரசு சமையல் சேனல் வந்து உங்களுக்கு நான் நடத்திட்டுருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு எப்பயுமே உதவியாக இருக்கணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. உதவலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு நான் மதிப்பு கொடுப்பேங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசில் எப்போவுமே இருந்திருக்குங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய முதல் பேத்தி ஆருத்ரா, அவங்களோட 9 வயசில் அவங்க வந்து இறைவன்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த வெற்றிகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாதுங்க. எனக்குள்ளே இருந்து என்னுடைய ஆருத்ரா எனக்கு வெற்றிகளை கொடுத்துட்ருக்கா, என்னை இயக்கிட்டுருக்குறா. என்னை இயக்கிற சக்தி வந்து ஆருத்ரா அப்படிங்கிறது வந்து நான் முழுமையாக நம்புகிறேங்க. அப்புறங்க இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும். எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த தாரக மந்திரமே வந்து உழைப்பு. நம்ம வந்து உழைச்சா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். அந்த அந்த ஒரு தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடியும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடிட்டுருக்கேங்க. ஒரு சில நாட்கள் வந்து நமக்குள்ளே சோர்வு வர்றது உண்டு. இப்படியே எத்தனை நாளைக்கு ஓடணும், பேசாமல் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நான் நினப்பேன். இல்லை, நம்மளால் முடியும்,
இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு வேகத்துலேயும் உத்வேகத்துலேயும் ஆர்வத்துலேயும் தான் நான் வந்து இந்த வயசுலேயும் வந்து நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் நான் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் போயிருக்கேன், வெளியில் போகிறது இந்த மாதிரி இதெல்லாமே ஷாப்பிங் போகிறது இதெல்லாம் கொடுப்பேன். இருந்தாலும் சமையல் மட்டுமே என்னுடைய முக்கியமான நோக்கங்க. சமையலை மையமாக வச்சு நான் யூடியூப் சேனல் நடத்தி 50 வயசுக்கு மேலே ஆரம்பித்து நான் 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த சில்வர் ப்ளே பட்டன் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயந்தாங்க. இப்போது நான் 322,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் முன்னாடி நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க. இதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட்டும் ஒரு முக்கியமான காரணம். என்னை சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுட்ருக்கீங்க. அப்புறம் நான் எங்களோட சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணுங்க. என் பொண்ணுக்கு வந்து அவ்வளோக்கா யூடியூப்பில் ஆர்வம் இல்லைங்க, அவள் வந்து ரெசிபி செய்கிறது இதுக்கெல்லாம் வரமாட்டாள். ஆனால் எனக்கு பின்புறமாக இருந்து அவள் வந்து எல்லாத்தையுமே எனக்கு க்ளீன் பண்ணுறது, ரெடி பண்ணி கொடுக்குறது, மற்ற வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முகம் காட்டுறதில் அதிகமான விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து வற்புறுத்த மாட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுருவேன் நான். ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மசாலா பொருட்கள், பொடி வகைகள் இதிலே எல்லாம் தயாரிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்தோங்க. ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் என் பொண்ணுக்கு வந்து இந்த லைனில் ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொடி வகைகள் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து நாங்கள் வந்து இப்போ சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிச்சுருக்கோங்க. அதுவுமே எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கக்கூடாது, காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எப்படி மஞ்சப்பொடி மிளகாத்தூள் எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு புரிதலோடு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. நீங்களும் எல்லாருமே எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப்லேயும் அவளை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எங்கள் பொண்ணும் என்ன மாதிரியே ஒரு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்போடு அந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருக்குங்க. எதையுமே நம்ம வந்து ஆத்மார்த்தமாக உண்மையாக நேர்மையாக நம்ம நடத்தினா அதுக்கு வந்து கண்டிப்பாக என்றைக்குமே மரியாதை உண்டுங்க, நம்ம வந்து நல்ல நிலைவு அடைவோம். வாழ்க்கைங்கிறது என்னங்க, இன்று இருப்பார் நாளை இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு ஒருத்தருக்கும் வரணுங்க. அதே மாதிரி நம்ம எடுத்த முயற்சியை நம்ம கைவிடக்கூடாதுங்க. நீங்களும் எல்லாருமே என்னோட முயற்சிக்கும் என் பொண்ணோட முயற்சிக்கும் நீங்கள் கை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. மறுபடியும் நம்ம சந்திக்கலாங்க. நன்றிங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க எங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூங்க.